ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கருவேப்பிலை ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறமா லெமன் எலுமிச்சை பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் நன்னாரி இருக்குல்ல அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது இந்த கருவேப்பிலை இலைகளை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் மிக்ஸி கப்லேயும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிடுறேன் தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றிக்கிடுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் நமக்கு அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பிறகு இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிடுறேன் நான் இன்றைக்கி ஒரே ஒரு லெமன் தான் இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றோ ரெண்டோ ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நன்னாரி சர்பத்து இனிப்புக்கு சேர்த்துக்கிடுறேன் நன்னாரி சர்பத்தில் இதில் சேர்க்குறதுனால கருவேப்பிலை ஜூஸோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது இது கருவேப்பிலோட அந்த ராஸ்மெல் எதுவுமே இல்லாமல் குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நன்னாரி சேர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போது நம்மளோட ரொம்ப ரொம்ப சுவையான கருவேப்பில் ஜூஸ் ரெடி ஆகிட்டு இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க ஆனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து செய்கிறோம் நல்லதே சாப்பிடுங்க நலமாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்